தொடர்ச்சியாக இளம் பெண்கள்லாம் கடத்தி கொலை செய்யப்படுறாங்க. போலீஸ் அந்த கொலையாளி யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினும் அதித்யராவும் லவ் பண்ணுறாங்க. அதித்யராவை கொலையாளி கடத்திட்டு போயிடுறாரு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் கொலையாளியை கண்டுபிடிச்சாரா, அதித்யராவை காப்பாத்தினாரா அப்படின்றதான் இந்த ஃபுல் கதையுமே. ஒரு சைக்கோ த்ரில்லர் படத்தை மிஷ்கின் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் தான் இந்த படம். நம்ம சைக்கோ த்ரில்லர் படம்னாவே பார்த்துருப்போம், ரொம்ப அழுக்காக இருக்கும், ரொம்ப ப்ரூட்டலாக கொலை பண்ணுவாங்க, பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ கொலையாளி கொலை பண்ணுற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரூட்டலாகவும் ரொம்ப வைலன்ஸாகவும் இருக்குது. ஸோ இளம் பெண்கள், சின்ன குழந்தைகள், ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே இந்த படத்தை போய் பார்க்க வேணாம். அதை அவங்க ஏ சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ மிஷ்கின் ஃபேன்ஸ், சினிமா லவர்ஸ் அவங்களாம் போய் பார்க்கலாம், படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. சொல்லப்போனால் ரீசெண்டாக ராட்சசன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த படம் ஏன் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா, படத்தில் வந்து யார் கொலையாளி அப்படின்னே தெரியாது. ஸோ ரெண்டு ஃபார்மேட் இருக்கும் எப்போவுமே சைக்கோ த்ரில்லருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட், யார் கொலையாளி அப்படின்னே தெரியாது, அந்த கெஸ்ஸிங் கேமாக ஆடியன்ஸ்டே விட்டுருவாங்க, நம்ம கண்டுபிடிக்கணும் இவனாக இருப்பானோ அவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி. ஆனால் ரெண்டாவது ஃபார்மேட் என்னன்னா, கொலையாளி யாருன்னு சொல்லிடுவாங்க, அந்த கொலையாளியை அவங்க கண்டுபிடிக்கிறது எப்படி, அவன் எப்படி மாற்றான், எந்த க்ளூ விடுறான் அப்படின்றத வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. அந்த செகண்ட் ஃபார்மேட் எடுத்து தான் மிஷ்கின் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் அவங்க காட்டுற இடமா இருக்கட்டும், டோனாக இருக்கட்டும், அந்த கலர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் மியூசிக் மிகப்பெரிய ப்ளஸ். இளையராஜாவோட பிஜிஎம்மும் சரி, வர்ற சில பாடல்களும் சரி, ரொம்பவே நல்லா இருக்குது. மிஷ்கின் வந்து அந்த கொலையாளி எப்படி மாற்றான், அதுவும் கண்ணு தெரியாத உதயநிதி ஸ்டாலின் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத அந்த போர்ஷன்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் மிஷ்கின் அவரோட ஹியூமரையும் அந்த இடத்துல வச்சிருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலும், படத்தில் உதயநிதி ஸ்டாலின் வர்ற போர்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் கண்ணு காட்டி கொடுத்துருன்ற கண்ணாடி மாட்டி விட்டுட்டு, அதுவும் அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. எப்படி ஒரு கண்ணு தெரியாதவங்க இருப்பாங்க அப்படின்றத ரொம்பவே நல்லா பண்ணி காட்டியிருக்காரு. மிஷ்கின் நல்லா வேலை வாங்கியிருக்காருன்னு தெரியுது. மிஷ்கின் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு அப்படின்னு தெரியுது. அடுத்து இந்த படத்தில் அந்த சைக்கோ, அவர் ராஜ், அவர் ஒரு டெபியூ ஹீரோ, இது அவரோட ஃபர்ஸ்ட் படம். அவர் வந்து இந்த படத்துக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, நியூடாக நடிக்கணுமா, நான் வந்து நடிக்கிறேன், இப்படி கொலை பண்ணணுமா, நான் கொலை பண்ணுறேன், ஆடியன்ஸ் அப்படியே என்னை பார்த்தாவே வேணாம், அப்படி குத்தி கொல்லணுண்டா அப்படின்ற அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதித்தி ராவ், அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க. க்ளோஸ்அப் ஷாட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க ரோல் எல்லாமே ஒரே ரூம்கில் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்து நித்யா மேனன். நித்யா மேனோட ரோல் வந்து படத்துக்கு ரொம்ப ஒரு வெயிட்டேஜ்னு சொல்லலாம். நித்யா மேனனும் அவங்க அம்மாவும் வர போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க அம்மாவுக்கும் ஒரு கேரக்டர் நல்லா ஒரு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவும் சேர்ந்து இவங்க கூட கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்பவே தியேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க. படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறையா சைக்கோ த்ரில்லர் படம் பார்த்துருந்தனால, சைக்கோ த்ரில்லர் படத்துக்கான ஒரு பேஸ் என்னன்னாவே படம் விறுவிறுப்பாக போகணும். நம்ம மிஷ்கின் படம் பார்த்துருப்போம், எப்போவுமே ஸ்லோவாக இருக்கும், இந்த கேமராவை காட்டுறனா கூட அப்படி கீழேருந்து ஆங்கிள் வச்சு மெதுவாக காட்டுவார். ஸோ அந்த மைண்ட் செட்லாம் நம்ம ஃபிக்ஸ் ஆகி போயிருந்தனால படம் வந்து நம்மளை ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரில. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். இப்போ ஒரு கொலை நடக்குது படத்தில் அப்படின்னா, அந்த கேரக்டரை பார்த்து நம்ம பரிதாபம், ஐயோ இந்த கொலை நடந்துடக்கூடாது, இவன் கொன்றுவானோ அப்படின்னு நினைக்க விடாமல், அந்த கொலை நடந்தாலும் பரவாயில்ல, அவன் மாட்டணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் போயிருக்கு. ஸோ அது மட்டும் ஒட்டவே இல்லை. ஒருத்தவங்க சாகுறப்போ அது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸ்க்ரீனில் கடத்தப்படுறவங்க கொலை பண்ணப்பட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு எந்த ஒரு டென்ஷனுமே நம்மளுக்கு வரல. கொலை நடக்கட்டும், கொலையாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுலேயே போகுது. டேரக்டர் ராமோட போர்ஷன்ஸ் தான் எல்லாருமே டிசப்பாயின்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அவருக்கு இன்னும் கொஞ்சம் கேரக்டரில் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம். ரொம்ப அப்படியே காமா வந்து அந்த கேரக்டர் அப்படியே முடிஞ்சது. ஒரு டெத் வரும் படத்துல, இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரோட டெத் வரும், அந்த டெத்து கூட நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம், ஏன்னா அவ்வளவு வீக்கா இருக்கு அந்த போர்ஷன்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட மைனஸ். கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் பற்றி பேசியே ஆகணும். ரெண்டு பேர் மீட் பண்ணுற அந்த போர்ஷன் இருக்கும். இப்போ படத்தோட ஹீரோ இருக்காங்க, அவர் கண்டுபிடிக்க போகிறாரு, வில்லன் இருக்கான், அவன் ஒரு சைக்கோ அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் அந்த மீட் பண்ணுற சீன், ஏன்னா அதுக்காக தான் படம் ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சீன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வந்து இவன் கொலை பண்ணுறான், இவன் ஒரு கொலையாளி அப்படின்றது இல்லாமல் மிஷ்கின் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவே கொடுத்துருக்காரு. சின்ன வயசில் குழந்தைங்க பாதிக்கப்படுறது, அது அவங்கள மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, அது இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி மிஷ்கின் சொல்லியிருக்காது. அந்த போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ், அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எப்பவுமே மிஷ்கின் படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரப்போ நம்ம மனசுக்குள்ள வந்து ஏதோ ஒரு தாக்கம் இருக்கும், அது இந்த படமும் கண்டிப்பா ஏற்படுத்துது. மிஷ்கினோட ரொம்ப பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப ஒஸ்ட் படம்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக மட்டும் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு வேற லெவல் படமா வெளிவந்திருக்கும். ஸோ எப்படினாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க, பொண்ணுங்கெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ யங்ஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் சினிமா லவர்ஸ், மிஷ்கின் ஃபேன்ஸ் அவங்க மட்டும் தான் போய் பார்ப்பாங்க. ஸோ படம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். மற்றபடி டெக்னிக்கலி படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த எங்கேஜிங்கான போர்ஷன்ஸ் இல்லாத மட்டும்தான் ஒரு மைனஸே தவிர, படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல படம். சைக்கோ தமிழ் சினிமாவில் மிஷ்கின் ஸ்டைலில் ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் மிஷ்கின் படம் பிடிச்சவங்களா இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். சினிமாவில் வசந்தாலும் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். பட் தயவு செஞ்சு ஃபேமிலியோட போய் பார்த்துட வேணாம், அதுக்கு தான் அவங்க ஏ சர்டிஃபிகேட்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.